உடையார் பாகம் ஒன்று அத்தியாயம் 32. எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா வகையினரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பிக் கொண்டிருக்க அரசர் மட்டும் கோவில் கட்டுவதில் உறுதியாக நிற்கின்றார். இன்னும் அதிக வேகத்தோடு செயல்படுகிறார். கோவில் கட்டுவது வேண்டாம் என்று யார் சொன்னாலும் மன்னர் கேட்க மாட்டார். ராஜேந்திர சோழர் கோவில் பற்றிய விஷயம் பேச ஆரம்பித்து தன் கருத்தை சொல்ல மன்னர் மிகவும் கோபமாகி, அப்படியானால் நீ என்னோடு இருக்க அவசியமில்லை, விலகிப்போ என்று கூச்சலிட்டதாகவும் ஒரு செவிவிழி செய்தி மக்களிடையே புலவி வருகிறது. இதனாலேயே ராஜேந்திரர் தந்தையிடமிருந்து சற்று தள்ளி திருவொற்றியூரில் படியமைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று பேசப்படுகிறது. ஆனால் இரண்டு பேருக்கும் நடுவே மன்னரின் நான்காவது மனைவியான பஞ்சவன் மாதேவி சமாதானம் செய்து கொண்டிருக்கிறார். பஞ்சவன் மாதேவிக்கு அருகே ஒரு ஒற்றரை வைக்க ராஜேந்திரர் சோழரால் முடியவில்லை. ஆனாலும் இப்போது வந்த தேவரடியார் கூட்டத்தில் எவரேனும் ஒரு பெண் ராஜேந்திர சோழரின் ஒற்றராக இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுவன்காரிக்கு வந்தது. கடுவன்காரிக்கு ராஜேந்திர சோழர் நேரடியாய் உத்தரவிட்ட போதே இந்த கூட்டத்துக்குள் யாரோ ராஜேந்திர சோழரின் ஒற்றரால் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது. யாரென்று விசாரிக்கின்ற தைரியம் கடுவன்காரிக்கு இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் வரும்போது ஒற்றரே தன்னை வெளிப்படுத்தி முத்திரை மோதிரம் காட்டி சைகைகளை செய்து சங்கேத வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். திருவக்கரை பெண் தேவரடியார் ராஜராஜி ராஜேந்திர சோழரின் ஒற்றற்படையை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவள் கெட்டிக்காரத்தனமும் பிரம்மராயரை அவள் பார்த்த விதமும் பேசிய விதமும் அவள் ஆட்டம் பாட்டம் தாண்டி பல்வேறு விஷயங்களை தெரிந்தவள் என்று வெகு எளிதாக வெளிப்படுத்திவிட்டன. 7 நாட்கள் அவளோடு தொடர்ந்து நடந்தபோது இதுவரை மனதில் தோன்றாத உணர்வுகள் கடுவன்காரிக்கு தோன்றின. 34 அகவை முடிந்து திருமணம் பற்றிய எண்ணம் இல்லாமல் இருந்தது. 20 வயதில் வாளுருவி சாளுக்கிய தேசம் நோக்கி வழக்கை வீரனாக நுழைந்த போது ராஜேந்திரர் கடுவன்காரிக்கு போர் பார்த்துவிட்டு வியந்து மாமன்னர் ராஜராஜர் தேவர் கடுவன்காரியை வழக்கையிலிருந்து பிரித்து இளவரசர் ராஜேந்திரரிடம் அனுப்பினார். ராஜேந்திர சோழர் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றதும் தமிழ் ஆசான்களிடமும் எழுத படிக்க பயிற்சியும் தனக்கு நேரடியான பார்வையில் ஒற்றர் பயிற்சியும் கொடுத்தார். ஒரு ஒற்றன் திருமணம் செய்து கொள்வது எவராலும் எவரும் தடுப்பதில்லை. குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரத்தை தரமாட்டார்கள். கடுவன்காரிக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் என்றுமில்லாமல் திருவக்கரை தேவரடியார் ராஜராஜியிடம் இன்று என் மனம் தேதலித்து கிடக்கிறது. ஆசை ஒரு பக்கம், கடமை ஒரு பக்கம் அவனை அலைக்கழித்தன. கடுவன்காரி கருத்தாட்டர் குடி கம்மாளர்களின் குடியிருப்பை அடைந்த போது இருட்டு துவங்கிவிட்டது. நன்றி.